வணக்கம். இப்போ நான் நம்ம வடப்பனையில் இருக்கிற கமலா ஸ்ரீவாசல் தாங்க இருக்கேன். இன்றைக்கி நம்ம இயக்குனர் ஜனநாதன் அவரோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி அண்ணனோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகிற லாபம் படத்துக்கு தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நம்ம ஜனநாதன் சார் வந்து இல்லை, இயற்கை அறிஞ்சிட்டார் அவருடைய மொதல் படத்தோட டைட்டில் மாதிரி. அவர் இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து நம்ம படத்தை வந்து திரையரங்குக்கு ரிலீஸ் ஆக வருது. மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க போவோம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் முருகன். ஆ சார், இன்றைக்கி வந்து நம்ம ஜனநாதன் சாரோட இயக்கத்தில் லாபம் ரிலீஸ் ஆகும், எப்படி எதிர்பார்க்குறீங்க? நான் எப்பவுமே விஜய் சார் வந்துட்டு ஜாலியாக இருக்கும், நல்லா நடிப்பாப்பில்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒன் இயர் கழிச்சு ஆஃப்டர் ஒன் இயர் கழிச்சு இப்போ தான் வந்து படம் வந்துருக்கேன். ஸோ படம் பார்த்தா தான் தெரியும், பார்த்துட்டு வந்துட்டு தான் சொல்ல முடியும் எப்படி இருக்கேன். அதே இந்த லாக்டவுனில் உங்களுக்கு வந்து ஓடிடியில் நிறைய ரிலீஸ் ஆச்சு. ஆமாம் சார், தியேட்டர்லேயுமே வந்து அப்பப்போ ரிலீஸ் ஆச்சு. எந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் வந்து விரும்பி? ஓடிடியிலேருந்து பார்க்க பிடிக்காது எனக்கு. மொபைலில் அந்த இது சின்ன வயசுலேருந்தே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு லீவ் போட்டு வந்து பார்க்குறீங்க? பார்த்துட்டு இப்போ 2:00 முன்னாடி போகிறேன். என்ன தான் ஓடிடி அது மாதிரி இல்லை சார், நம்ம படத்தில் தேட்டரில் வந்துட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணால் தான் அது என்ஜாய் பண்ண மாதிரி. தேட்டர் தான், தேட்டர் தான். ஓடிடியில் ஏதோ ஒரு படமே என்னதான் பார்த்தேன், அது மாதிரி அது கூட வீட்டில் கம்ப்ளீட் பண்ணதுனால பார்த்தேன், மட்டுப்படியில் அந்த தேட்டரில் தான். சரிங்க சார், தேட்டரில் வந்து படம் பார்க்குறீங்க, எந்த மாதிரி படத்தை வந்து நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க? ஜாலியாக இருக்கணும் சார், வேறு ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கணும், த்ரில்லராக இருக்கணும், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கிறது தான் மற்றபடி. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம விஜய் சேதுபதியான அதோட லாபம் ரிலீஸ் ஆகுது, எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் சதிபதி சாரோட நான் ஜனநாதன் சாருக்காக தான் வந்தேன். மோஸ்ட்லி படம் இந்த படம் பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் சோஷியல் ஒர்க் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த படம் பார்க்கறதுக்கே வந்திருக்கேன். அப்போ நீங்கள் வந்து நம்ம கருத்துள்ள படத்தை வந்து நிறைய பார்க்குறீங்க அப்படின்னு தெரியுது. எந்த மாதிரி படம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணால் இதுக்கப்புறமா இன்னும் நல்லாயிருக்கும்? இல்லை, கருத்துள்ள படம் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஜாலியாக போயிடுச்சுன்னா எப்பவுமே நான் கண்டிப்பாக பார்ப்பேன் நான். ஸோ ஜனநாதன் சார் படம்னாவே எப்பவுமே நான் பார்த்துருவேன். படம் அந்த மாதிரி பார்ப்பேன், இல்லை மாடர்ன் மாதிரி டிஃப்ரெண்ட்டான படம் வந்தால் கூட நான் பார்ப்பேன் நான், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஜாலியாக சும்மா வெறுமனே ஒன்றுமே ஸ்டோரி இல்லாத படம் நான் பார்க்க மாட்டேன். கதை இருக்கணும், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும், சோஷியலுக்கு ஏதாவது கொஞ்சம் மெசேஜ் சொன்னாலும் நல்லா இருக்கும், அதுதான் பார்ப்பேன். ரொம்ப நன்றி, நல்ல படத்தை பாருங்கள். தேங்க்யூ. லாபம் இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக வந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா ஜனநாதன் சாருக்காக தான், ஏன்னா த்ரூ அவுட் இயற்கையிலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட படங்கள் பார்த்துட்டு தான் வரேன். ஸோ அவரோட சோஷியல் திங்ஸு, அவர் இந்த படத்தில் நிறைய கம்யூனிஷன் மார்க்சிசம் பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ ஆனால் அவர் இல்லை அந்த டைமில், பட் ஆனால் வந்து அதுக்காகவே அவருக்காகவே பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்தது. மெயினாக ஜனநாதன் சாருக்காக தான் வந்தது. விஜய் சேதுபதி பிடிக்கும், அவர் படமும் பார்த்துட்ருக்கேன் எல்லா படமும், பட் ஆனால் ஜனநாதன் சார் அவர் ஒரு தனி ரெஸ்பெக்ட். ஃப்ரம் இயற்கை புறம்போக்குங்கிற பொதுவுடைமை பேராண்மை கம்ப்ளீட்டாக ஒரு படம் எல்லாமே பார்த்துட்டு தான். ஸோ இதையும் மிஸ் பண்ணுறக்கூடாது, ரொம்ப நாள் வெயிட்டிங் லாபத்துக்காக. சரிதான், சரி இப்போ வந்து இப்போ அவர் வந்து இல்லை. உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்குது? ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் டேரக்டர் இல்லை அப்படின்னும்போது நீங்கள்? ஆக்சுவலாக தமிழ் சினிமா நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஜஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு என்டர்டெய்னர் மட்டும் கொடுத்துட்டு போகிறதுக்கு. ஆனால் ஜனநாதன் சாரியான ஆளுங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் வியூ, அவங்களோட சோஷியல் வியூ வந்து த்ரூ அவுட் ஸ்க்ரீன் அது மூலிமா டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து மக்களுக்கும் வந்து ஏகப்பட்ட அவேர்னஸ் டெலிவரி ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவரோட மூவிஸ் எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். ஃப்ரம் இயற்கையில் வேணால் ஓகே ரைட்டு, ஒரு லவ் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா பியூராக பொலிட்டிக்கல் எதுவும் வியூ, அதுக்கப்புறம் சோஷியலிஸ்ட் கண்டென்ட், அதை பற்றி கண்டென்ட் வியூ லெவலில் வந்து அவர் எதுவுமே பண்ணிக்கிறார். ஆக்சுவலாக அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து ராஜராஜ சோழன் பற்றின ப்ராஜெக்ட், ஆனால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்லா இருக்காது, கண்டிப்பாக அவர் பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம எப்படி ஒரு பாகுபலியை பேசுகிறோமோ அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த பற்றி பேசியிருக்கோம். இருந்தாலும் அவரோட பழைய படங்கள் இப்போ இருக்கிற இந்த லாபமும் பேசும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷன்லேயும் வந்து என்ஜாய் பண்ண வரீங்க அப்படின்னும்போது? ஆக்சுவலாக நாங்கள் 8:50 ஷோ புக் பண்ணியிருந்தேன், ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு, ஆனால் அது கேன்சல். நாங்களே வந்து ரிவ்யூ பண்ணலாம், மீன்ஸ் மக்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணலாம்னு 8:50 வந்தோம், ஆனால் ஷோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களே வந்துட்டு ரொம்ப நன்றி, என்ஜாய் பண்ணுவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் 120 நாள் கழிச்சு படங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இப்போ வந்து லாபம் ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தேட்டரில் பார்க்குற தேட்டரில் படம் பார்க்குற அனுபவம் மற்ற விஷயங்களில் கிடைக்காதுங்கிறது கரெக்டு. ஆனால் தேட்டரில் படம் பார்க்குற அந்த இனிமையை விட கொடுமை ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதை கரெக்ட் பண்ணலை. இந்த 120 நாளில் அறிவை யோசித்து அதை கரெக்ட் பண்ணலை. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் இப்போ நான் டிக்கெட் புக் பண்ணேன், 30 ரூபா சார்ஜ் போட்டாங்க. இதை ஒரு ப்ரொடியூசர் யூனியன் வந்து இதே அப்ளிகேஷனில் உண்டாக்கி தமிழ் சினிமா டோட்டலாக இது வழியாக தான் விற்கணும், நாங்கள் 10 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போடுறோம், 5 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போடுறோம் அப்படிங்கிற அறிவு இல்லையா, இல்லை அறிவு அவங்க வளர்த்துக்கலையான்னு தெரியல. இப்போ அதே மாதிரி தேட்டரில் நடக்கிற மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்களை பற்றி அவங்க யோசிக்கணும், அதுக்கு ரூல்ஸ் கொண்டு வரணும். அதுவும் கொண்டு வர்றதில்லை,
தேட்டரில் பார்க்குற அனுபவம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பணத்தை கொண்டு வந்து இழக்க மாட்டாங்க. ஓடிபி சூப்பர், குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம், ஒரு 100 ரூபா செலவு பண்ணால் ஒரு மாதம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது தேட்டரை பாதிக்கும். முதல்ல தமிழ் சினிமா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் யூனியனில் உள்ள அப்ளிகேஷன் மூலயமா தான் புக் பண்ணணும். அதில் மக்களுக்கு 30 ரூபாங்கிறதுல ஒரு 5 ரூபாய்ங்க, பாதி குறைச்சா கூட போதும் நம்மளுக்கு, உங்களுக்கு லாபம் ஒன்று. ரெண்டாவது, தேட்டரில் டிக்கெட் எவ்வளோ விற்கிறது போகுது வருதுங்கிறத எங்களுக்கு சரியாக கணக்கு வரலன்னு எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். கிடையாது, தேட்டரில் 10 டிக்கெட்டு விற்று 11 டிக்கெட் என்ட்ரி கொடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து ஹீரோவிலேருந்து எல்லோரும் ஃபோனில் பார்க்கணும், உலகத்தில் எந்த மூலையிலேருந்து அப்படி பார்த்தா தான் ஒரு ஹீரோவுக்கு தெரியும் நம்ம வேல்யூ இவ்வளோ தான், சம்பளம் ஓவராக கிட்ட காணாமல் போடுவோம். ஒரு ப்ரொடியூசருக்கு தெரியும் இவ்வளோ தான் வருது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேபிள் சங்கர்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி, அவரே சொல்கிறாரு 2 வருஷமாக ஆச்சு தேட்டர்லேருந்து எனக்கு வர வேண்டிய ஷேர் வரல. நானும் சினிமாவில் தான் இருக்கேன், நான் பயந்துட்டுலாம் பேசுகிறேன். புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த இனிமைங்கிறது பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாமல் வெட்டியாக சுற்றிட்டு இருக்க பசங்களும், 18 வயசில் ஹார்மோன்ஸ் முந்துகளில் சுற்றுற பசங்களும், பசங்களும் எல்லா பொண்ணும் சேர்த்து தான், அப்புறம் காசு அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30% தருவாங்க. அந்த 30% மட்டும்தான் தேட்டருக்கு வருவாங்க, 70% வரமாட்டாங்க. நிறைய தேட்டர் காம்ப்ளெக்ஸ் ஆகும், நிறைய தேட்டர் கல்யாண மண்டபமாகும், இதை மாற்றவே முடியாது. அதை மாற்றணும்னா ஒரே வழி, தமிழ் சினிமாவோட பிஸ்னஸ் ப்ரொடியூசர் கண்ட்ரோலுக்கு வரணும். அந்த கியூப்னு ஒரு விஷயத்தை அவங்களே ஏன் ப்ரொடியூசர் யூனியன்லேயே பண்ண முடியல? இதை மாற்றினா மட்டும்தான் சினிமா உருவப்படும், இல்லைன்னா திறமை உள்ளவன் பிழைப்பான். இயற்கையின் விதி என்ன? வலிமை வலிமையற்றதே ஆளப்படும். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். தேங்க்யூ.